நம்ம சேல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கைப் கிளிக் பண்ணுங்க அந்த பிஸ்னி மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பதீஸ்ட் ஆப்ஷன் சரி சரிங்க வீடியோக்குள்ள போலாம் புதுக்கோட்டையில் மனைவியை ஆள் வைத்து கொன்றுவிட்டு மூன்று ஆண்டுகளாகவே கணவர் நாடகமாடிய வழக்கில் சிபிசிஐடி போலீசார் உண்மையை கண்டுபிடித்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே உள்ள பல்லத்தி விடுதி கிராமத்தை சேர்ந்தவர் தான் ரமேஷ் இவருக்கும் ஆலங்குடி அண்ணா நகரைச் சேர்ந்த சரண்யா என்பவருக்கும் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு திருமணமாகி இரு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில்தான் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு சரண்யா காணாமல் போனதாக கூறப்படுகிறது இது குறித்து சரண்யாவின் பெற்றோர்கள் அளித்த புகாரின் பேரில் ஆலங்குடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர் விசாரணையில் முன்னேற்றம் ஏற்படாதால் சரண்யாவின் பெற்றோர்கள் மதுரை உயர்நீதிமன்றத்தில் வளர்க்கும் தொடர்ந்தனர் இந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நீதிமன்றம் உத்தரவிட்டது அதன்படி சிபிசிஐடி போலீசாருக்கு வழக்கு கைமாறியது அவரது விசாரணையில் கணவரான ரமேஷ் கொடுத்த தகவலின் சந்தேகம் ஏற்பட அவரை அழைத்து சென்று விசாரணையை துரிதப்படுத்தினர் விசாரணையில் மனைவி சரண்யாவின் நடத்தையில் சந்தேகம் ஏற்பட்டதால் தனது நண்பர்களான ரகு பாஷா உள்ளிட்ட நான்கு பேருடன் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்து கொலை செய்யுமாறு கூறியதை ரமேஷ் ஒப்புக்கொண்டுள்ளார் அவர்கள் ஒன்று சேர்ந்து தனது மனைவியை கொலை செய்துவிட்டு சம்பராயம்பட்டி கிராமத்தில் உள்ள பாலடைந்த கிணற்றில் வீசிவிட்டதாகவும் ரமேஷ் வாக்குமூலம் அளித்துள்ளார் ரமேஷ் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு அவரை அழைத்துச் சென்ற சிபிசிஐடி போலீசார் சரண்யாவை வீசி சென்ற கிணத்தை அடையாளம் கண்டுபிடித்தனர் பின்னர் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியைக் கொண்டு சுமார் மூன்று மணி நேர முயற்சிக்கு பின் சரணியாவின் எலும்புக்கூடை தோண்டியும் எடுத்தனர் அதனை பரிசோதனைக்காக எடுத்து சென்ற சிபிசிஐடி போலீசார் ரமேஷ் பாஷா மற்றும் ரகு உள்ளிட்ட மூவரையுமே கைது செய்துள்ளனர் மனைவியை கணவரே ஆள் வைத்து கொன்றுவிட்டு மூன்று வருடம் நாடகமாடிய சம்பவமானது அந்த பகுதி நிறைய அதிர்ச்சியடைய வைத்துள்ளது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்க